மும்பையில் தொழிலதிபரிடம் 300 கோடி மோசடி செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சுமார் 3.20 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சுரேசன் வழக்கறிஞர் சேலத்தை பூர்வீகமாக கொண்ட அஸ்வின், சீலாதேவி, தீக்ஷா, சக்தி சுந்தர் சாதாரண நிலையில் இருந்தவர்கள் கோயம்புத்தூரில் வந்து சிவராஜ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடைய சூழ்நிலையை தெரிந்து கொண்டு அவருக்கு பக்கவலமாக இருந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவரை ஏமாற்றி ஒரு 200 கோடி மதிப்புள்ள சொத்துக்களையும் 100 கோடி பணத்தையும் அவரிடமிருந்து அபகரித்து கொண்டு சாதாரண நிலையில் இருந்தவர்களை இன்றைக்கு இந்த இவ்வளவுலாம் பண்ணி இது வந்து குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையின் போது பல முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அன்னைக்கு வந்து 13 கோடி அப்புறம்பட்டது. இன்றைக்கு போதில் அந்த வங்கி லாக்கர்லேருந்து அவனுடைய வங்கி லாக்கர்லேருந்து 450 ரூபாய் நகையும் அவன் வீட்டிலேருந்து ரொக்கமாக பணம் 1 கோடி ரூபாய் பணமும் எடுக்கப்பட்டுள்ளது. மீதி வங்கி லாக் வங்கி வங்கியிலேருந்து 15 கோடி ரூபாய் பணம் பிரி செய்யப்பட்டுள்ளது. மறுபடியும் இந்த அனைத்து இவர் பேரிலிருந்து மாற்றப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் வருமானத்துறையிலிருந்து என்கொயரி செய்யப்பட்டு அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ஆவணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது.